வணக்கம் தமிழகம், மதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச ஆட்களுக்கு தான் மாட்டை வந்து லாடம் கட்டும் போது லேக்காக மெதுவாக தள்ள முடியும். அதுக்கு தான் இந்த ஒரு காணொளி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. எப்படி கீழே தள்ளுறாப்புலன்னு பாருங்கள் மாட்டை. இது நம்ம தஞ்சாவூர் மூலம் மாடு, இது எவ்வளோ நீட்டாக தள்ளிட்டாங்கன்னு பாருங்கள். மாட்டை லாடம் கட்டும் போது ஒரு மாட்டை மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்க, தான் புள்ள மாதிரி வச்சு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முடிய இறையை கட்டிடுவாங்க. எப்படி ரேஸ் மாட்டுக்கு நம்ம இறை கட்டுறோமோ அது மாதிரி ஒரு மூணு கிலோ சாப்பாடு சாப்பிடு தவிடு சாப்பிடுதுன்னா அன்றைக்கி வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு நாளானைக்கு லாடம் கட்ட போகிறாங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இறையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க. இந்த குறைக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டை கீழே சாய்க்கும் போது ரொம்ப நேக்காக சாய்க்கணும். இப்போ அந்த அண்ணன் எப்படி சாய்ச்சிருக்காருன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம மாட்டுமே நம்ம இறக்கடி தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, மாடு ரொம்ப ஹெவியாக பல்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மாட்டை சாய்க்கும் போது ஏதாச்சும் ஒரு முறிவுகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறையா. மாடு சேட்டை பண்ணும் சில நேரத்தில், சில மாடுகள் சாயாது, புடி தள்ளுற மாதிரி சாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாடுகளுக்கு வந்து நீங்கள் வந்து உடம்பு எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு ஹெவியாக இருந்துச்சுன்னா சாய்க்க முடியாது, சாய்ச்சாலுமே சில பிரச்சனைகள் ஆகலாம், முறிவுகள் ஏற்படலாம் தவறாக தள்ளிட்டோம்னா. அது மாதிரி மாடு சாய்க்க போகிற அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்தை எந்த இடத்துல மாட்டை சாய்க்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஈரப்படுத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தான் நம்ம மாட்டுக்கு வந்து நம்ம வந்து ஈரப்படுத்தி வச்சுருக்கோம். மாட்டுக்கு வந்து லாடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தஞ்சாவூர் மூலம் மாட்டை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், கடின உழைப்பாளி. மாடு எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம முன்னோர்களுக்கும் சரி இன்னமும் நம்மளுக்கு வந்து உழைச்சி கொடுத்து தான் இருக்குது. தஞ்சாவூர் மூலம் மாடை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் எல்லாத்தோடையும். அந்த மூளைகள் எதுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ லாடம் கட்டுறதை பார்த்து பார்த்துக்கிட்டு இருங்க. ஸோ அப்படி தொடர்ந்தாக சொல்லிகிட்டே வரேன். ஒரு ட்ரெடிஷ்னல், ஒரு ட்ரேட்மார்க் நம்ம மாட்டுக்கு எதுக்குன்னா, நோய் வாய்ப்பு அந்த காலத்துலலாம் தடுப்பூசியெல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சூடுகோல் கொண்டு அதுக்கு அந்த சுடுவாங்க மேலில் பார்த்தீங்கன்னா தோலில், கொஞ்சம் பரிதாபம் தான் இருக்கும் ஆனால் பல நாட்களுக்கு அதுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது. எந்த ஒரு நோய் வாய் தாக்கி மாடு சத்த மாதிரி சரித்திரமே இருக்காது இந்த சூடு போட்ட மாட்டுகளுக்கு. அந்த தண்ணியிலே ஊந்தண்ணிலே எல்லாம் அதில் அதுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கோ அது முழுக்க தண்ணியிலே இறங்கிடும். அது மாதிரி மாடுமே வந்து ஸ்டிஃபாக டஃப்பாக இருக்கும், தோல் தொய்வடையாது, டைட்டாக எப்போதுமே வந்து ஒரு இளம் வயசு காலம் மாதிரியே இருக்கும் மாட்டை பார்த்திங்கன்னா. கொம்பில் எதுக்கு சூடு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடு என்னென்னா, நம்ம மாடுகள் தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட மாடுகள் வந்து கொம்பு வந்து சீராக வராது. கிழக்க மேற்க எப்படி விதவிதமாக வரும், லெஃப்ட் ரைட்டில் வரும், இல்லாட்டி இந்த ஒரே நேர்கோட்டில் கொம்புகள் வராது, இடக்க முடக்க வந்தாலும் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி. என்னென்னா, அந்த காலத்தில் வந்து வண்டியில் பூட்டும் போது மூக்கனை அடித்து அது வந்து காயப்படும், அது மாதிரி தொந்தரவுப்படுத்த மாட்டுக்குன்னு சொல்லிட்டு கொம்பு எடுத்துகிட்டு கண்ணுவீட்டில் காளைகளுக்கு வந்து இந்த வண்டி காளைகளுக்கும் உழவு காளைகளுக்கும் எடுத்து விட்ருவாங்க. அது இன்னமும் பாரம்பரியமாக மாடுகள் மேலே மாட்டுகளை தஞ்சாவூர் மூலம் மாடு வச்சு வளர்க்குறவங்களுக்கு வந்து இன்னமும் மூளடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பற்றி அடுத்த காணொலியில் நேரம் கிடைக்கும் போது அந்த காணொலியை நான் போடுறேன். நமக்கு ஒரு காது குத்துறோம் நம்ம கலாச்சார முறைப்படி, அது மாதிரி நம்ம மாடுகளுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்குது. தஞ்சாவூர் மூலம் மாடுகள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல், அதுக்கு ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது இருக்குது. என்ன பண்ணி டெல்டா மாவட்டத்தில் மாடுகள் நிறையா பார்க்கலாம். பழைய ஆட்கள்கிட்டேருந்து மாடுகள் இருக்குது. இப்போ வரும் இளைஞர்கள்கிட்டமே ஒரு சில பேர் வந்து இதை வந்து கட்டி காத்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம லாடு அடிக்கும் தொழிலுமே வந்து இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் எங்கள் பேரவரணி டவுனில்
சங்கூதரம் இடத்துக்கிட்ட சங்கூதுவாங்க ஒரு 7-8 மணி போல் 8 மணிக்கு ஸ்பேரான சங்கூதுவாங்க. அந்த இடத்துக்கிட்ட வந்து நிறைய பேர் பழைய ஆட்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. நிறையா வண்டி மாடல்கள் தெரியும். முக்கத்தில் வந்து ஒரு அண்ணன் வந்து லாலம் கட்டுவார். இப்போ அவங்களாம் யாரையும் பார்க்கலாம் முடியாது. இப்போ யாருமே அந்த பக்கத்தில் இருக்கு இல்லை. லாலம் கட்டுறவங்கள வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஊருக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு மேலாம் ஒரு இப்போ தேடி பிடிக்கணும்னு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. 1-2 கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ரேசு மாடு இருக்கிறது கொண்டுட்டு இப்போ வந்து இந்த தொழில் வந்து இன்னமும் கொஞ்சம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கட்டுற ஒரு அண்ணனுமே வந்து நம்ம வந்து ஒரு அவருக்கு மனசுக்கு விருப்பப்பட்டு செய்கிறது. காசுங்கிறது அடுத்த ஒன்று. நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து சரி அடித்து கொடுப்போம், நானும் அடித்து கொடுப்போம் சொல்லிட்டு வந்து அந்த கொரோனா டயத்தை வந்து எனக்கு அடித்து கொடுத்துட்டு போனார். பொதுவாக நம்ம தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்து மாடுகள் வந்து லாடை வந்து பெருமளவு நம்ம அடிக்க மாட்டோம். அவ்வளோ ஸ்ட்ராங்கான அதோட ஊப்ஸ் அந்த இந்த குழாம்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என் மாட்டுக்கு நான் எதுக்கு அடித்தேன்னா வந்து மண்ணில் நின்று காலை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அதோட அந்த குழாம்பு அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு தடவை ட்ரிம் பண்ணிவிட்டு அதெல்லாம் கட்டினோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வர குறைவாக இருக்கும். அது மாதிரி இந்த குழாம்பு அதிகமாக வளர்றதும் குறைக்கலாம். அதுக்காண்டி தான் நான் இப்போ அதை ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஜோடி மாட்டுக்கு லாடம் கட்டுறணும் கட்டுறாங்கன்னா அதோட விலை பார்த்திங்கன்னா 800-1000 ரூபா வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணி வர தூரம். அதுக்குள்ளே பெட்ரோல் காசு தனியாக கொடுத்துடணும். இப்போ வந்து 1100 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு மாட்டுக்கு ஜோடி மாட்டுக்கு வந்து அடித்து கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஊர் பக்கம் ஊருக்கு ஊர் வித்தியாசம் போடலாம். அந்த மாதிரி லாடம் அடிக்கிற அந்த விலைகள் அதோடய விலைகள் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் விலைவாசியும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி தொழில் செய்கிற ஆட்களுமே குறைஞ்சிட்டாங்க. கூட இருந்தால் தானே ஒரு நிறையா ஆட்கள் இருந்தாலும் விலைகள் குறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரேராக ஒரு 3-5 கிராமத்துக்கு ஒருத்தர் இல்லை 10 கிராமத்துக்கு ஒருத்தர் இல்லை 20 கிராமத்துக்கு ஒருத்தருன்னு சொல்லும் போது இப்போது அவங்க கேட்குற காசு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வேலையுமே அவங்க வந்து ஒரு நாளைக்கு இப்போ ஆட்கள் சம்பளம் பார்த்திங்கன்னா 500 ரூபா, நார்மலாக ஒரு விவசாய வேலை பார்த்திங்கன்னா 400-500 ரூபா. இப்போது இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க வந்து இதனால் இதுக்கே வந்து அடித்து கொடுக்குறவங்களுக்கு காசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான் வரும். லாடத்தை பொறுத்து லாடம் வந்து தேமானத்தை பொறுத்து அந்த மாட்டோட குழாம்பு வளர்ச்சியை பொறுத்து தான் லாடம் வந்து திருப்பி மாற்றுவாங்க. சில லாடங்கள் வந்து உடனே கலந்து விழுந்துடும். சில லாடங்கள் கொஞ்சம் நாட்கள் கழித்து கீழே விழுவோம். அடிக்கும் போதுமே கொஞ்சம் பயபத்திரமாக அடிக்கணும். சில மாடுகளுக்கு வந்து உரசும் கால் உரசும் போது என்ன பண்ணோம்னா லாடமானது பிச்சு விட்டுரும். அந்த முட்டுகளை தோல்களை எம்பிச்சு விட்டுரும். புண்ணாகி அது மாதிரி நடக்க கால் கஷ்டப்படும். இப்போ என் மாட்டுக்கே ஒரு மாட்டுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ லாடம் அடிக்கும் போது கொஞ்சம் ஒதுக்கி அடிப்பாங்க. நல்ல ஆட்களாக இருந்தால் அதை தெரியும் அவங்களுக்கு, ஒதுக்கி அடிப்பாங்க. சில ஆட்கள் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. லாடம் கட்டி முடிச்சுட்டாங்க. லாடம் கட்டிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை ஊற்றி விடுவாங்க. இல்லைன்னா அது ஆன்டிசெப்டிக் அண்டி ஏதாச்சும் அந்த ஆணையணி அடிச்சிருக்காது, அடித்து புண்ணாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்ணை ஊற்றுவாங்க. இன்னமும் நடைமுறையில் இருக்குது. பாடம் கட்டி 1-2 நாள் தண்ணியில் நடக்கக்கூடாதுவாங்க காலையில். தொடர்ந்து காலையில் பார்த்துட்டு வாங்க. மீன் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயின். போதுமாச்சு.